டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் நண்டுகள், தமிழ் நண்டுகள் பற்றிய ஒரு புதிய கதையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஓரிடத்திலே பல்வேறு வகையான நண்டுகள் கூடுகளிலே அடைக்கப்பட்டிருந்தன. ஒரு சுற்றுலா பயணி ஒரு நாள் அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக வருகின்றார். அங்கே பார்த்தால் ஒரு கூட்டிலே ஆப்பிரிக்க நண்டுகள் அடைக்கப்பட்டுள்ளன, இன்னொரு கூட்டிலே ஐரோப்பிய நண்டுகள் அடைக்கப்பட்டுள்ளன, இன்னொரு கூட்டிலே ஆங்கிலேய நண்டுகள் அடைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக ஒவ்வொரு கூட்டிலும் வெவ்வேறு வகையான நண்டுகள் அடைக்கப்பட்டு அந்த கூடு மிக பத்திரமாக மூடப்பட்டிருக்கின்றது. இன்னொரு இடத்துக்கு சென்றால் அங்கே தமிழ் நண்டுகள் ஒரு கூட்டிலே அடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கூடுகளும் அடைக்கப்பட்டு மிகவும் பத்திரமாகத்தான் இருக்கின்றன. இப்பொழுது சுற்றுலா பயணிக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏற்கனவே அவர் ஒரு கதையில் படித்திருக்கின்றார், ஏனைய நண்டுகள் வசிக்கின்ற கூடுகளைத்தான் மூடி வைக்க வேண்டும், தமிழ் நண்டுகள் வசிக்கின்ற கூட்டை மூடி வைக்க தேவையில்லை, அதை திறந்து வைத்தாலும் இன்னும் ஒரு நண்டு தப்பிச் செல்ல முயன்றால் வேறொரு தமிழ் நண்டு அந்த நண்டை பிடித்து இழுத்து உள்ளே விழுத்தி விடும், எனவே தமிழ் நண்டுகள் அடைக்கப்பட்ட கூட்டை மூடி வைக்க தேவையில்லை என்று இவர் ஏற்கனவே இந்த சுற்றுலா பயணி எங்கோ படித்திருக்கின்றார். எனவே அந்த நண்டுகளை வளர்த்து வருபவரிடம் இவர் இந்த சந்தேகத்தை கேட்கின்றார். நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றேன், தமிழ் நண்டுகளின் கூட்டை யாரும் அடைத்து வைப்பதில்லை, ஒரு நண்டு தப்பிச் செல்வதற்கு ஒரு நாளும் இன்னொரு தமிழ் நண்டு அனுமதிக்க மாட்டாது, ஆகவே அந்த கூடுகள் அடைக்கப்படாமல் இருந்தாலும் நண்டுகள் அப்படியே உள்ளே நிற்கும் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி இந்த சுற்றுலா பயணி ஒரு சந்தேகத்தை கேட்கின்றார். கேட்டுவிட்டு அவர் இந்த நண்டுகளை பார்வையிட்டுவிட்டு சென்று விட்டார். இப்பொழுது இந்த நண்டுகளை வளர்ப்பவருக்கு ஒரு யோசனை தோன்றுகின்றது. அவர் சொன்னதும் சரிதானே, தமிழ் நண்டுகள் ஒன்றை ஒன்று காட்டி கொடுப்பதிலும் ஒருவன் தப்பி போவதை தடுப்பதிலும் ஒருவன் முன்னேற்றம் அடைந்து வருவதை தடுப்பதிலும் மிகவும் கெட்டிக்காரர்கள், அவர்கள் இருக்கின்ற கூட்டை நான் மூடி வைப்பது வீண்தானே என்கின்ற யோசனையுடன் இவர் மறுநாள் காலையில் அந்த தமிழ் நண்டுகள் மூடி வைக்கப்பட்டிருந்த அந்த கூட்டின் மூடியை திறக்கின்றார். இப்பொழுது நண்டுகள் கூட்டுக்குள்ளே நிற்கின்றன, மிக உயரமான கூடு, இலகுவாக தப்பிச் செல்ல முடியாது. இருந்தாலும் அந்த சுற்றுலா பயணியின் சொல்லும் இவரது சிந்தனையும் சேர்ந்து தமிழ் நண்டுகளின் கூட்டை இவர் திறந்து வைத்து விட்டார். திறந்து வைத்துவிட்டு இவர் சற்று தூரம் நின்று அவதானித்து கொண்டிருக்கின்றார். அங்கே என்ன நடக்கிறது என்று அவதானித்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது தமிழ் நண்டுகள் சண்டையிடத் தொடங்குகின்றன, பெரும் சத்தம் போட்டு ஒன்றை ஒன்று ஏசிக்கொள்கின்றன, ஒருவரை ஒருவர் அடித்து கொள்கின்றன. ஆகவே இவருக்கு சந்தோஷம், சரி தமிழ் நண்டுகள் இன்னும் இயல்பு மாறவில்லை, அப்படியே தான் இருக்கின்றன என்கின்ற சந்தோஷத்துடன் இவர் தன்னுடைய பணிக்காக அங்கிருந்து அகன்று விட்டார். அவர் அங்கிருந்து அகன்று சென்ற ஒரு சில நிமிடங்களில் அங்கே ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. இந்த நண்டுகள் ஒவ்வொன்றாக அந்த கூட்டின் வழியாக வெளியே ஏறி வர முயற்சி செய்கின்றன. ஒரு நண்டு வழுக்கி விழ சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது இன்னொரு நண்டு அதை தாங்கி பிடிக்கின்றது. அவ்வாறு முயற்சி செய்து ஒவ்வொரு நண்டாக வெளியே வந்து அனைத்து நண்டுகளும் அந்த கூட்டிலிருந்து தப்பிச் சென்று விட்டன. மாலை நேரத்தில் அந்த நண்டுகளை வளர்ப்பவர் அந்த இடத்துக்கு வருகின்றார். அந்த கூட்டிலே இருந்த ஒரு தமிழ் நண்டும் அங்கே இல்லை. இப்பொழுதுதான் அவர் தான் ஏமாற்றப்பட்டது அவருக்கு புரிகின்றது. இவர் நம்பியிருக்கின்றார், தமிழ் நண்டுகள் ஒன்றை ஒன்று காட்டி கொடுப்பதிலும் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்வதிலும் வல்லவர்கள், இவர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து எந்த முடிவும் எடுக்க மாட்டார்கள் என்று இவர் நம்பியிருக்கின்றார். ஆனால் மாறாக இங்கே அந்த நண்டுகள் இப்பொழுது மிக ஒற்றுமையாக செயற்பட தொடங்கியிருந்தன. முதலில் இந்த கூட்டை இவர் திறந்த பொழுது தாங்கள் இப்பொழுதும் ஒற்றுமையாக இல்லை என்பதை அவருக்கு காட்டுவதற்காக, ஒரு பொய்யான தோற்றத்தை அவருக்கு காட்டுவதாகத்தான் அவை தங்களுக்குள் சண்டை பிடித்திருக்கின்றன, இப்பொழுது அவை ஒற்றுமையாக தப்பி சென்று விட்டன என்ற விடயம் இவருக்கு தெளிவாகின்றது.
மிகவும் கவலையுடன் ஒருவரை பற்றி அவசரப்பட்டு தவறான முடிவு இனிமேல் எடுக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்துடன் அவர் அன்றைய இரவு உறக்கத்துக்கு செல்கின்றார். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.